வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே சூப்பரான ரிச் டேஸ்ட் பொமாகிரானட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாஜஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜூஸர் ஜாரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஜாரில் ஃபில்டர் எக்ஸ்ட்ராக்டரை நான் செட் பண்ணிக்கிறேன். மாதுளம் பழத்தில் நம்ம ஜூஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் சீட்ஸ் எல்லாம் இருக்கும், அதை நம்ம கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும். ஆனால் இந்த ஃபில்ட்ரேஷனை நம்ம செட் பண்ணுறதுனால நம்ம தனியாக வடிகட்டி யூஸ் பண்ணி ஜூஸை வடிகட்ட தேவையில்லை. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மாதுளம் பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை இந்த ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 100 ml மில்க்கை ஆட் பண்ணிக்கலாம். பாலை நல்லா காய்ச்சி நல்லா சில்லுன்னு ஆற வச்சு எடுத்துருங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேணாம், வெளியிலேயே நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய மாதுளம் பழத்துக்கு 100 ml மில்க் சரியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது, ஃப்ரோசோன் மில்க். இதை நம்ம ரெடி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். நார்மலாக நம்ம வாட்டர்லேருந்து எப்படி ஐஸ் கியூப் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே போல தான் பாலை நல்லா காய்ச்சிட்டு கம்ப்ளீட்டாக நல்லா கூல் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் கியூப் பாக்ஸில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா 2-3 மணி நேரத்துலேயே சூப்பரான ஃப்ரோசோன் மில்க் ரெடி ஆகிடும். அதிலிருந்து 2-3 கியூப்ஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1 tbsp அளவுக்கு சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ இதைய கிரைண்ட் பண்ணிடலாம். சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதைய டம்ளருக்கு மாத்திடலாம். இதை நம்ம ஃபில்டர் எக்ஸ்ட்ராக்டர் வச்சு அரைச்சதுனால கண்டிப்பா நம்ம இதைய மறுபடியும் ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்ட தேவையில்லை. எவ்வளோ ஒரு க்ரீமியான சூப்பரான டெக்ஸ்சர்ல இருக்கு பாருங்க. மாதுளை பழம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு குடிச்சு பாருங்க, நீங்களும் கண்டிப்பா ரசிச்சு குடிப்பீங்க. ஷாப்லேயும் ரெஸ்டாரண்ட்லேயும் ஹை காஸ்ட் கொடுத்து நம்ம இதை குடிக்கிறதுக்கு பதிலாக வீட்டிலேயே சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும் போது மாதுளை பழத்தை வாங்கி கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் உதுத்தி வச்சுருக்கக்கூடிய மாதுளம் பழத்தை மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொஞ்ச அளவுக்கு அல்மோண்ட்ஸை இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பப்பட்ட ஐஸ்கிரீம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சாக்கோஸ் எதுனா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தாஜஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ண வீடியோஸை உங்களுக்கு ரெகுலரா தொடர்ந்து வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் டூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.